வணக்கம் என கண்பானவர்களே, சங்கீதம் 29:1 சொல்கிறது, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே என்று தாவீது இங்கே குறிப்பிடுகிறது பரிசுத்த தேவ தூதர்களை தான். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவர்கள் 24 மணி நேரமும் கர்த்தரை போற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். பரலோக தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் மூப்பர்களும் தாழ விழுந்து அவரை பணிகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19:5 தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். பலவான் புத்திரர் அவரை துதிக்கும் பொழுது, பரலோகமே அவரை துதிக்கும் பொழுது, நீங்களும் நானும் எம்மாத்திரம். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை செய்வோம், ஆண்டவரை நாமும் துதிக்க பழகுவோம். அப்படி நாம் துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கை மலரும், நமக்கு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் பெருகும். முயற்சி செய்துதான் பாருங்களேன், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.